வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் செட்டப்பு. ஆல்ரெடி ஒரு லோ பட்ஜெட் ஆம்ப் ஒன்று கொடுத்துருந்தோம், அதாவது ஒரு 20-30 போட்டு சரௌண்டுக்கு 4 ஸ்பீக்கர் ட்ரைவ் வர மாதிரியும் சப்புக்கு ஒரு 15 ட்ரைவ் வர மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கான ஸ்பீக்கர் தான். ஸோ ஆம்ப் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் திரும்ப ஸ்பீக்கர் வேணும்னு கேட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு திரும்ப ரெடி பண்ணியிருக்கோம் நார்வில் போது. இது எல்லாமே 4 ஸ்பீக்கர் ஒரு ட்யூட்டர் போட்டுருக்குறோம். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு 40 ஸ்பீக் ஸ்பீக்கரும் ஒரு மில்லினியம் ட்யூட்டரும் போட்டிருக்கிறோம். நல்ல ஒரு லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு இது. அதுபோக சப்பு பார்த்தீங்கன்னா 8 போட்டிருக்கோம். 4 ஓம்ஸ்க்கும் 8 ஓம்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 4 ஓம்ஸோட 8 ஓம்ஸு நல்லா நின்று பேசும், அவ்வளோ அழகாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், அதோட லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு டியூல் காயில், புல் ஸ்டோனில் டியூல் காயிலு, டியூல் மேக்னெட்டு. இதை நீங்கள் 4 ஓம்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம், 8 ஓம்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம், 2 ஓம்ஸோ யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 8 ஓம்ஸும் பயன்படுத்தியிருக்கோம். நல்லா ஹெவியாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக ஃபோமில் ஒட்டி பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். 4 மற்றபடி எல்லாமே 4 ஒரு ட்யூட்டர் இருக்கும். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கிரில் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு நீட்டாக இருக்கும், ரொம்ப அசிங்கமாக இல்லாமல். முன்னால் ஸ்பீக்கரு, மேலே ட்யூட்ரு, கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவு நல்லா நீட்டாக பார்க்குறதுக்கு கரெக்டாக நீட்டாக காம்பாக்டாக இருக்கும். அதுபோக எல்லாமே பேக் சைடில் நம்ம கிளிப்பு எல்லாமே கொடுத்துருவோம். ஆணியில் அப்படியே தொங்க போடுறதுக்கு எல்லாமே மாட்டி கொடுப்போம். ஸோ வயரு தேவைப்படுற மாதிரி கஸ்டமர் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறக்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதில் வேணால் ஒரு கிரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இதோட ஃபங்க்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இதோட பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேஸான சாங்ஸ் போட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக சப்பு வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆகும், நல்ல புஷிங் நல்லாயிருக்கும். ஒரு லோ குவாலிட்டியான பாட்டு போடும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான இருக்கும். நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை பொறுத்து தான் அதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், சப்போட பெர்ஃபார்மன்ஸு. ஸோ நிறைய பேர் இதோட இதை சப்பு வந்து எப்படி உள்ளே போகுது உள்ளே போகுதுன்னா கண்டிப்பாக நல்லா பாட்டு போட்டால் போக தான் செய்யும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இதோட ரிசல்ட்டு இது எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லோ பட்ஜெட்டு ஆம்ப்பு ஃபுல் கிட்டாக வேணும் அப்படினாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் மட்டும் ரெடி பண்ணி ஒரு செட்டாக ரெடி பண்ணி கொடுக்கறனாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.